ரசலிங்கம், ரசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க, ரசம்னா எல்லாருமே வைக்கக்கூடாது, ரொம்ப பவித்திரமாக இருக்கணும், நம்ம வந்து தீட்டு தொழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரசலிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு மேலே போனால் தான் ரொம்ப ரொம்ப பவியமாக பவித்திரமாக வச்சுருக்கணும். மற்றபடி நீங்கள் நார்மலாக விளக்கேற்றி அதுக்கு நம்ம வந்து பூஜை புனஸ்கங்கள் பண்ணாலே போதுமான விஷயந்தான். விபூதியில் வைக்கும் பொழுது, அந்த லிங்கத்தை விபூதியில் வைக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆஷஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல போய் நம்ம ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த இந்த ரசலிங்கம் ஆ ரசமணி ஏதோ ஒன்று நம்ம அதை பட்ட விபூதி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நீங்கள் போகிறீங்கன்னாக்கா எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கும். ஏதோ ஒரு ஆபத்து நேர போகுதுனாலும் அதுக்கும் அந்த நிற்கும் அந்த திருநீரின் மகிமை. நான் திருநீர்லாம் வைக்க முடியாது சார், மடித்து பேக்கெட்டில் வச்சுட்டு போனாலே போதுமான விஷயந்தான். ஒரு தட்டில் அந்த தண்ணீர் தண்ணீர் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு ஓம் என்ற பிரவணத்தை சொல்லிவிட்டு அந்த கீழே அந்த தட்டில் வச்சுருக்க தண்ணீர் எடுத்து தெளித்து விட்டிங்கனாலே போதும், அந்த கந்திருஷ்டியானது விலகி போகும், அமிர்த காற்று உள்ளே வர ஆரம்பிக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வரும். அப்போது கிளம்ஸியாக இருக்கக்கூடிய கலகலப்பான இருக்கிற ஒரு கலை வந்து எங்கேயாவது அடைப்பட்டிருக்கிறதோ, இந்த லிங்கத்தில் பட்டு வரக்கூடிய தண்ணீர் இருக்கு இல்லையா, அது அவர் சிவனே கொடுத்த தீர்த்தம் மாதிரி. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. ஆன்மீக பதிவோடு ரசலிங்கம், ரசம் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் நினச்சிட்ருப்பாங்க, ரசம்னா எல்லாருமே வைக்கக்கூடாது, ரொம்ப பவித்திரமாக இருக்கணும், நம்ம வந்து தீட்டு தொழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரசலிங்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு மேலே போனால் தான் ரொம்ப ரொம்ப பவியமாக பவித்திரமாக வச்சுருக்கணும். மற்றபடி நீங்கள் நார்மலாக விளக்கேற்றி அதுக்கு நம்ம வந்து பூஜை புனஸ்கங்கள் பண்ணாலே போதுமான விஷயந்தான். விபூதியில் வைக்கும் பொழுது, அந்த லிங்கத்தை விபூதியில் வைக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆஷஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அங்கே ஒரு எலக்ட்ரோஃபைல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மைனஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உடனே பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் திருநீர். ஆஷஸ் ப்ராசஸே அதுதான். நீங்கள் வந்து கொட்டாங்கச்சை கொளுத்திருந்தீங்க எப்படி ஆக்டிவேட் கார்பன் வருதோ அதே மாதிரி தான் ஆஷ்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. திருநீர் என்பது திரு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து மதிப்புக்குரிய இல்லை, மூன்று வகையான நீர் அதில் சேரும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கச்சி பட்சத்தில் வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அதுக்குன்னு ரொம்ப கச்சலான்னு வச்சுருக்கக்கூடாது. தெய்வ அறையில் நார்மலாக ஒரு சின்ன பிளேட்டில் விபூதி வச்சு நம்ம அந்த லிங்கம் வச்சு வழிபட்டாலே போதுமான விஷயந்தான். அந்த விபூதியை எடுத்து நம்ம பூசிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். ஸோ என்றைக்குமே அது ரசமணியாக இருக்கட்டும், லிங்கமாக இருக்கட்டும், மேருவாக இருக்கட்டும், எது இருந்தாலும் சரி விபூதியில் வச்சிடணும். ஒரு தட்டு இல்லைனா காப்பர் தட்டு இல்லாட்டினா இரும்பில் மட்டும் வைக்கக்கூடாது. இரும்பு அல்லாத காப்பர் இல்லைனா சில்வர் இல்லைனா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பீங்கான் கண்ணாடி எதில் வேணாலும் வைக்கலாம். விபூதியை பரப்பி அதில் நீங்கள் இந்த லிங்கத்தை வச்சு நீங்கள் வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய ஓம் சாண்டிங் ரொம்ப ரொம்ப அந்த விபூதிக்கும் உயிரேறும், நம்மளுடைய லிங்கத்துக்கும் உருவேறும். அப்போ ஓம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஓம் என்ற பிரணவம், பிரணவா என்பது பிராணா வயலட். இந்த வயலட் வந்து அந்த அந்த ஆஷில் உட்காரும். ஒரு மனிதனுக்கு பிராணா வயலட்டுங்கிறது சாதாரண விஷயம், ஒரு மெஜிக்கல் கலர் அண்ட் மெஜிக்கல் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கெலாம் பாருங்கள் பெரிய பெரிய மெஜிஷியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி என்ன சொல்லுவாங்க, ஃபுல் பிளாக் இருக்கும், அல்ட்ரா வயலட் லைட்டு போட்டு தான் மிகப்பெரிய ஒரு சரித்திர மேஜிக்லாம் பண்ணி காமிச்சிருக்காங்க. வியப்பு வாயை பிளந்துட்டு பார்ப்போம் இல்லையா, அப்பா இப்போதான் பண்ணாங்கன்னு. அதெல்லாம் அந்த பிராணா வயலட்டில் நடக்கக்கூடிய அதிசயங்கள். ஸோ அந்த பிராணா வயலட் தான் பார்த்திங்கன்னா என்னடா விபூதி வெண்மை நிறமாக இருக்கிறது, அங்கே எங்கே பிராணா வயலட். பிராணா வயலட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கலர். ஸோ அதை பிராணா வயலட்டாக நீங்கள் கலராக பார்க்காம நீங்கள் அந்த இந்த ஆஷில் பார்க்கணும். அப்போது நம்ம வைக்கக்கூடிய அந்த ரசலிங்கம் அப்படிங்கிறது பாதரசம் என்பதே சிவனின் மிகப்பெரிய முக்கியமான ஒரு பொருள். ஸோ அவர் கண் படும் பொழுது, அவர் பாதம் படும் பொழுது, அவர் எண்ணம் படும் பொழுது ஓம் என்ற பிரணவம் இல்லையா, பிரணவ தேகம், அது தேகமாக மாறுறது தான். அதில் ஏற்பட்ட நீரை திருநீரை எடுத்து பூசும் பொழுது பாவ கிரகம், பிரச்சனைக்குரிய கிரகங்கள், நம்மளுடைய நங்கியாவது போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதோ ஆபத்துன்னு ஒன்று இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த நீர் ஒரு மிகப்பெரிய தடுப்பாக இருக்கும். ஒரு இடத்துல போய் நம்ம ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த இந்த ரசலிங்கம் ஆ ரசமணி ஏதோ ஒன்று நம்ம அதை பட்ட விபூதி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நீங்கள் போகிறீங்கனாக்கா எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கும். ஏதோ ஒரு ஆபத்து நேர போகுதுனாலும் அதுக்கும் அந்த நிற்கும் அந்த திருநீரின் மகிமை. நான் திருநீர்லாம் வைக்க முடியாது சார், மடித்து பேக்கெட்டில் வச்சுட்டு போனாலே போதுமான விஷயந்தான். ஸோ அதுமாரி ரசலிங்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம சிவபெருமானை எண்ணி சிவபெருமானின் மனசில் எண்ணி சரணாகதியோடு ஓம் பிரணவ மந்திரத்தை சொன்னாலே போதும் இல்லையா, ஓம் நம சிவாய, எந்த ஒரு சிவநாமமாக இருந்தாலும் நம்ம அதை வந்து
நாம் அந்த விபூதியில் மேலே வச்சு நம்ம அழகாக வாரத்துக்கு ஒரு தடவை அபிஷேகம், பாலாபிஷேகம் இல்லைன்னா உங்களுக்கு பன்னீர் அபிஷேகம் எது பண்ணாலும் சரி, அதை பண்ணி முடிச்சுட்டு நல்லா சுத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சுருங்க. ஸோ பன்னீர்லேயோ நம்ம தண்ணியில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கரைகள், அதில் படர்ந்திருக்கிற சில விஷயங்கள் கலந்து போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நீரில் அலசிட்டு அதுக்கப்புறம் விபூதி என்ற திருநீரில் வைக்க வேண்டும். மூன்று வகையான நீர், சாதா தண்ணியில் கழுவி விட்டுடுங்க, அதில் நிறையா விஷயங்கள் போகும். இன்னொரு தண்ணி தான் திருநீர், அதான் திரித்து வைக்கப்பட்ட மூன்று எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானுடைய அதிகபட்ச ஒரு சொத்து நம்ம அந்த திருநீரில் இருக்கும். ஸோ அதை இங்கே அணியும் பொழுது நம்ம பீனல் கிளாண்டில் ஒரு சுரபி ஒன்று சுரக்கும். அது லேடிஸ்க்கு நல்லா சுரந்துச்சுன்னா கர்ப்பப்பை சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு குழந்தை பிறக்கும், நல்ல ஒரு தெளிவான குழந்தை பிறக்கும். இங்கே இருக்கக்கூடிய சாதாரண விஷயமே கிடையாது லேடிஸ்க்கு. இதே ஒரு ஜென்ஸுக்கு அமைச்சக்க நல்ல ஞானம், நல்ல பொருள், நல்ல ஒரு பொறுப்பு எல்லாமே கிடைக்கும். அதனால் தான் திருநீர் அணிந்தவன் எல்லா வகையிலும் சுத்தமாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மன சுத்தம்னா உடல் சுத்தம் கிடையாது, மன சுத்தம் இருந்தாலும் சக்கரா சுத்தம் எல்லாமே இருக்கும். தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதோ ஒரு வகையில் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இடி வாங்கியிருப்போம், கடி வாங்கியிருப்போம், திட்டு வாங்கியிருப்போம், நம்மளே தவறு செய்திருப்போம். இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா திருநீர். ஸோ அதனால தான் அந்த திருநீரில் அந்த லிங்கத்தையோ இல்லை ரசமணியோ நம்ம வைக்கும் பொழுது அதில் வைக்கக்கூடிய திருநீரை யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு, வசீகரம், தெய்வத்தின் அனுகிரகம், அவங்களுடைய நேரடி பார்வை, வரம். அது வந்து இந்த சுரமாக மீட்டக்கூடிய வெறும் ஓம் என்ற பிரணவத்தை சொன்னாலே போதுமான விஷயம். நமக்கு எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும், எப்பேற்பட்ட ஆபத்துகளையும் நம்ம விளக்கி வைக்க முடியும். அதேமாரி சொல் வாக்கு, செல்வாக்கு, சொல் செய்காரியம் எல்லாமே காரிய சித்தியாக அமையும் இந்த சிவலிங்கத்தில், அதாவது பாதரச லிங்கத்தில் வைக்கப்பட்ட திருநீர். நார்மலாகவே சிவலிங்கத்தை வளர்ச்சி வழங்கப்பட்டாலே ரொம்ப ரொம்ப சூப்பர். அதே மாதிரி தீர்த்தம், நீங்கள் எங்கேயாவது முக்கியமாக வீடு வந்து நிறைய பேர் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து போகிறாங்க, இல்லைன்னா கடைக்கு கடை வச்சுருக்கீங்க, நிறைய பேர் வந்து போகிறாங்க, ஒரு தட்டில் அந்த தண்ணீர் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு ஓம் என்ற பிரவணத்தை சொல்லிவிட்டு அந்த கீழே அந்த தட்டில் வச்சுருக்க தண்ணீர் எடுத்து தெளித்து விட்டிங்கனாலே போதும், அந்த கந்திருஷ்டியானது விலகி போகும், அமிர்த காற்று உள்ளே வர ஆரம்பிக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வரும். அப்போது கிளம்ஸியாக இருக்கக்கூடிய கலகலப்பான இருக்கிற ஒரு கலை வந்து எங்கேயாவது அடைப்பட்டிருக்கிறதோ, இந்த லிங்கத்தில் பட்டு வரக்கூடிய தண்ணீர் இருக்கு இல்லையா, அது அவர் சிவனே கொடுத்த தீர்த்தம் மாதிரி. அப்போ அங்கே துஷ்டசக்திகள் தீயசக்திகள்லாம் அந்த தண்ணி பட்டவனே தீர்த்தமாய் உள்ளே உழையும் பொழுது அங்கே வந்து இருக்கக்கூடிய துஷ்டசக்திகள்லாம் காணாமல் போய்விடும். இதுதான் உண்மையான ரகசியம். இதான் வந்து சாதாரண லிங்கத்திலே நடக்கும். அப்போனா அமிர்த லிங்கமாகிய, வானலிங்கமாகிய, அதற்கும் புனிதமாகிய இந்த ரசமணியால் செய்யப்பட்ட, ரசத்தினால் செய்யப்பட்ட, பாதரசத்தினால் செய்யப்பட்ட லிங்கம் மிக உயர்ந்தது, சிறந்தது. வீட்டிற்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.